கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனமாக லூக்கா நற்செய்தி 22 அதிகாரத்தில் 61 வசனத்தின் முற்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார் என்று. ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள், மனைவி அல்லது கணவர் மற்றும் தங்களை சுற்றியுள்ள அனைத்தை பற்றி சோர்வும் இழைப்பும் அடைகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போனவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரும்படி அவர்களிடம் எவ்வித பேச வேண்டும் என்பதை முன் ஒருபோதும் இல்லாத விதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இதுவே. சில சமயங்களில் மிக இனிமையான வார்த்தைகள் எனவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மிக பொருத்தமான வார்த்தைகள் எனவும் நாம் நினைக்கும் வார்த்தைகள் நமக்கே கேடு விளைவிப்பவையாகவும் சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கிவிடக்கூடியவையாயும் அமைந்து விடுகின்றன. பொதுவாக ஜனங்கள் எங்கும் மனப்பதட்டத்திற்குள்ளானவர்களாகவும் அலட்சியம் செய்கிறவர்களாகவும் கோபம் ஊட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்களே அன்றி எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பதில்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு 3 மறுதலித்த பின் பேதுரு எவ்வளவு கலக்கமுற்ற நிலையில் இருந்திருப்பார். அச்சமயத்தில் அவரை கடிந்து கொண்டு சீர்திருத்தும் நோக்கத்துடன் அவரிடம் ஆண்டவராகிய இயேசு கூறியிருந்திருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கும் அல்லது கசப்படைய செய்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் அந்த ஒரு பார்வை உலகிலேயே மிக வரம் பெற்றவராயிருக்கக்கூடிய ஒரு போதகரின் சிறந்த பிரசங்கம் ஒருவருக்குள் நடப்பிக்கக்கூடிய செயலை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை செய்தது. அப்பொழுது ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார், கூர்ந்து நோக்கினார். அதே நேரத்தில் வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். காரணம், ஆண்டவர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, திருமறை சொல்லுகிறது, வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் என்று லூக்கா 62 நாம் பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து வந்த அந்த ஒரு பார்வை மனதுருக்கம், அன்பு, இனிய உத்தமத்துடன் கூடிய அனுதாபமும் நிறைந்த அந்த ஒரு பார்வையே அந்த வேலையை செய்தது. அது ஆண்டவரின் வார்த்தையை அவனது நினைவுக்கு கொண்டு வந்தது. தீய நட்பிலிருந்து அது அவனை வெளியே வர செய்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தனது அருமை இரட்சகருக்கு விரோதமாக தான் இழைத்த அந்த கசப்பான பாவத்திற்காக அது அவனை மனம் கசந்து அழ செய்தது. ஆம், என் அன்பு தேவ பிள்ளை, எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்தில் மட்டுமல்லாது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி நாம் கடவுளின் நடத்துதலின்படியும் எப்போதும் பேசாதிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கும்படியாகவும். ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடியும் கடவுளுடைய நடத்துதலின்படியும் எப்போது பேசாதிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கும்படியாகவும் நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். மௌனமாயிருத்தல் பொன் போல தன்னை விளங்க பண்ணும். சில சந்தர்ப்பங்களில் ஒருவரால் செய்யப்படும் பிரசங்கமோ சலிப்புண்டாக்குவதும் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமற்றதுமாகிவிடுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த திருமறை என்ன சொல்லுகிறது என்றால் எப்போதும் பேசாதிருக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான கால வேளையில் பேதுருவை போல நாங்களும் ஆண்டவரே நீர் போதித்த வசனங்களை எங்களுக்குள் வைத்து
ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து அதற்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் புரியுமாறு இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்று பேதுருவை நீ திரும்பி கூர்ந்து நோக்கினீர். நீர் விதைத்த அந்த விதையானது, நீர் சொன்ன வார்த்தையானது வெளியே சென்று மனம் நொந்து அழுது தன்னை அர்ப்பணித்த ஒரு பேதுருவை போல எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிற நல்ல விதையாகிய வார்த்தையை நாங்கள் இருதயத்தில் சிந்தித்து நாங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணர்த்தும்படியாக, அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் செய்த தவறை மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு சாக்கியத்தை தரும்படி இந்த காலை வேளையில் கேட்கிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை தாரும், அதற்குரிய மேன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.